உக்ரைனின் முக்கிய நகரான டொனெக்ஸ் பகுதிக்கு உட்பட்டு ஜெரிடஃப் நகரை கைப்பற்றி விட்டோம் என்றும் இது மிகப்பெரிய வெற்றி என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கடந்த சில வாரங்களாக ராணுவ முற்றுகையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகின்றது. இதன்படி ரஷ்ய படைகள் செரிடஃப் நகரை நோக்கி முன்னேறி வருகின்றன. டொனெக்ஸ் பகுதிக்கு உட்பட்ட ஃபோக்ட்ரோஃப்ஸ் நகரத்தில் இருந்து தென்கிழக்கில் செரிடஃப் நகரம் அமைந்துள்ளது. உக்ரைன் நாட்டின் பாதுகாப்புக்கான முக்கிய மையப்புள்ளியாகவும் ஃபோக்ட்ரோஃப்ஸ் நகரை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேறிவிடாமல் தடுக்க உதவிடும் வகையிலும் இந்த நகரம் அமைந்துள்ளது. எனினும் ரஷ்யாவின் இந்த வெற்றியை பற்றி உக்ரைன் அதிகாரிகள் உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் உக்ரைனுக்கான தேசிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளரான விடாலி மிலாவிடோவ் கூறும்போது, ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு திசைகளில் இருந்தும் செலிடஃப் நகரை நோக்கி தாக்குதல்கள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கேற்ப செலிடஃப் நகரில் ரஷ்ய கொடியை ஏந்தி பிடித்தபடி ரஷ்ய படைகள் தோன்றும் வீடியோ ஒன்றை அந்த நாட்டு அரசு ஊடகம் நேற்று வெளியிட்டிருந்தது. உக்ரைனின் பல்வேறு நகரங்களின் மீதும் நேற்று இரவு வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்தும் நடாத்தியது. இதில் ஹார்கிவ், கிரிவிட்டி மற்றும் கிஃப் உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த 9 பேர் பலியானார்கள். 46 மேற்பட்டோர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது.